கௌஷிகவாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வேல் வேல் முருகா ட்ரிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போறோம். இன்றைய நாளுக்குண்டான அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, பண வரவுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய தொழிலை பற்றி சிந்தனை இன்னைக்கு ஜாஸ்தியா இருந்துருக்கும். அது இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எதுனும் கண்டிப்பா சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசு தோணும். வேலை பண்ணிட்டு இருக்கிறவா இனிமே இவங்களுக்காக நம்ம எதுக்கு வேலை பண்ணணும், நம்மளா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். தந்தையார் வழியில நல்ல செய்திகள் உண்டு, தாயார் வழியில நல்ல செய்திகள் உண்டு, கணவர் வழியில நல்ல செய்திகள் உண்டு, மனைவி வழியில நல்ல செய்திகள் உண்டு. அது சொந்த பந்தங்களுக்குள்ளான நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சில தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இனிமே இருக்கப்படாது. சின்ன சின்ன விஷயத்த மனசுல போட்டு உழட்டப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வந்து செயல்படுவதில் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்கள், தீராத உடல் உபாதை இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். ரொம்ப மருத்துவமனையிலிருந்து சிரமப்பட்டு இருந்தவா உடல் ரீதியான சிரமப்பட்டு அந்த உடல் ஆரோக்கியம் பெருகி திரும்ப வீடு திரும்பறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எனக்கு உடம்புல ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு உடம்பு ரொம்ப குண்டா இருந்துருக்கு, கை கால் வலி இருந்துருக்கு, இந்த மாதிரி தீராத பிரச்சனைக்கெல்லாம் அற்புதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகின்றது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரும். படிப்புக்காக வெளிநாடு பிரயாணம் பண்றது, வேலைக்காக வெளிநாடு பிரயாணம் பண்றது, தொழிலுக்காக வெளிநாடு பிரயாணம் பண்றது போன்ற காரியங்கள்லாம் லாபகரமாக அமையறதுக்குண்டான தினமா இருக்கும். ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணவா, பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணவா, எனக்கு என்னமோ தெரியல அது கிடைக்கவே இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருந்தவளுக்கெல்லாம் மாறுதலாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. தூரத்தில் சொந்தத்தில் யாரேன்னு இருந்தால் அவளுக்கு ஏதாவது உபாதைகள் இருந்தால் அந்த செய்திகள்லாம் காதில் கேட்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசுவேன் தினத்துல. யாரெல்லாம் மனம் உடைஞ்சிருக்காளா வாழ்க்கை உட்கார்ந்து பேசி இது இப்படி இல்லை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்களும் ஊக்குவித்து உங்க கூட இருக்கிறவாளையும் மேலே கொண்டு வரத்துக்குள்ள நல்ல தினமாக இன்ற தினம் உண்டு. நிறைய நல்ல வார்த்தையிலே பேசி, நல்ல விஷயங்களை சொல்லி, நல்ல நல்ல காரியங்களை செய்து இந்த தினத்தில் அவங்க மன மகிழ்ச்சி படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் அவங்க பெரிய ஆளானதுக்கப்புறம் இவா இன்னைக்கு சொன்னங்காட்டி தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னு உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இந்த தினத்தில் நிறையா இருக்கும். நிறைய ஆசிரமங்களுக்கு செல்லக்கூடிய நாளாக இருந்துருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு சென்று இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் செய்யறதுக்குள்ள நல்ல நாளாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடித்தரும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலுக்காக உதவி செய்யும், திருமண காரியங்களுக்காக பண வரவு இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யும், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன். முடிப்பான் படிப்புக்கு அவள் சாப்பிட்றதுக்கு ஏதேனும் வேணும்னா உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்குள்ள நல்ல நாள். மிதுனராசி அன்பர்களுக்கு தான தர்மம் தலை காக்கும்னு சொல்ற மாதிரி நமக்கு இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய புண்ணிய காரியமா அமையும்னு சொல்லலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேரிலே, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று தினம். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இத்தனை நாள் என்ன பாராட்டவே இல்லை சார், ஆனால் என்னமோ தெரியல பாராட்டின்றே இருக்கார். அந்த மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பண வரவுகள் உண்டு. சில நபர்கள்
உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீங்க வளர்றத பார்த்தோம், உங்க சொந்த பந்தங்கள் நீங்க வளர்றத பார்த்தோம், உங்களுக்கு உண்டான பேர் புகழை பார்த்தோம், அவங்களுக்கு வயிற்றெழுச்சரும் மன அழுத்தங்களும் இருந்துட்டு இருக்கும். அதை பத்திலாம் நீங்க கண்டுக்காம உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் நீங்க வெற்றி பெறுவேல் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, லாபகரமான தினம், பண வரவுகளுக்கு உண்டானது. விவசாயத்தில் இருந்துட்டு இருக்குவா, ரியல் எஸ்டேட்ல இருந்துட்டு இருக்குவா, பூமியில விளையக்கூடிய பொருட்கள் எடுத்து விற்கக்கூடியவா, வெஜிடபிள் சம்பந்தமா ஃப்ரூட் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தெரியும். கிளாஸ் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சம்பந்தமான கிளாஸ், லாங்குவேஜ் கிளாஸஸ், ஆர்ட் சம்பந்தமா பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, பரதநாட்டியம் கத்து கொடுத்துட்டு இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட் கத்து கொடுத்துட்டு இருக்காங்கலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல எக்ஸ்ப்ளோஷர் ஆகும், நல்ல வெளியில நாலா பக்கம் தெரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சிம்மராசி என்பர்கள் பொலிட்டிக்கல்ல இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குண்டான சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்து திருப்பி மாறி அன்னோன்யமாகறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் ஒற்றுமைகள் கூடி வரும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் பெருமைப்படக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். மன நிம்மதி தரக்கூடிய எந்த விஷயமோ அந்த விஷயத்தை பண்ணுவேன். அது நல்லதா இருக்கட்டும் சரி, அல்லது உங்களுக்கு பிடித்தமாகட்டும் சரி, நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காதவா அவளை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். அதன் மூலமாக உங்க மனசு நிம்மதி, அவட்ட 4 வார்த்தை பேசுறது, 4 விஷயத்தை சொல்லும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதா இருக்கும். சுயதொழில் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். மளிகைக்கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கும் வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவா, கார், அந்த காரை வாடகைக்கு எடுத்து ஓட்டின்னு இருக்கிறவங்க, அதுமாதிரி சொந்தமா கார் வச்சுட்டு இருக்கிறவங்க, சொந்தமா ஆட்டோ வச்சுட்டு இருக்கிறவங்க, சொந்தமாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சின்ன அந்த லக்கேஜ் கேரியர் ஆட்டோ வச்சுட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் தொழிலில் பணத்தை போட்டு மேலும் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இதெல்லாம் கூட்டு தொழில் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தூக்கமே இருக்கிறதில்ல, மனசே சரியில்லைன்னு சொன்னவாளுக்கு கூட இன்றைய தினத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சின்ன சின்ன சலனம் அப்பப்போதைக்கு இருந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோம், சரியா இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதாங்கிற பயம் மனசில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சின்ன சலனம். நம்ம ஒரு செயல்பாடை பண்ணுறோம், இல்லை சார் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ நம்ம ஒன்று நினச்சுன்னு இருக்கோம், என்னடா எதிர்பார்க்கறது இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேங்கிற ஒரு சலனம் இருக்கும். கவலையே பட வேண்டாம், உங்கள் சலனத்தை எடுத்து ஒரு பக்கம் வச்சு விடலாம். நீங்கள் தான் ஜெயிப்பேல், நீங்கள் தான் வெற்றி பெறுவேல், ஆனால் உங்கள் மனசு பயந்துடுத்துனா எல்லாமே பயந்துடும். அதனால் மனசை திடகாத்திரமாக வச்சு விட்டுலன்னா நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். நகை கடை வச்சுன்னு இருக்கிறவா, அதே மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுன்னு இருக்கிறவா, அதே சமயத்தில் கடையை வாடகை கொடுத்து வரலேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். வாடகைக்கு வந்துடுவா, வீடு வாடகைக்கு வந்துடுவா, நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். பொறுத்தோரு பூமியாழ்வான்னு சொல்லி கொஞ்சம் பொறுமை காத்தல்னா நிச்சயமாக லாபகரமான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமும் தைரியமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கர வழிபாடு மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில விஷயங்கள்லாம் தனித்து இருந்து தனிமையாக இருந்து யோசிக்கொள்ளும்போது பா நம்மளுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோமே, தரநாள் எல்லாத்துக்காகவும் இருந்தோம், எனக்காக நான் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறேனேன்னு சொல்லி மன மகிழ்ச்சியோட செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருந்துட்டு இருக்கும். யாரேனும் கையெழுத்து போட சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண பொருள் அதை பார்த்து இதை பண்ணலாமா வேண்டாமா, இது கரெக்டா இல்லையான்னு யோசிச்சுட்டு பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் நினைச்ச காரியங்கள் லாபகரமாக முடியும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன், இது தப்பு வந்துடப்படாது.
இதனால் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நம்ம அப்பா தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அப்பாவுடைய பெருமையை நம்ம சேர்த்தணும், தாத்தாவுடைய பெருமையை காப்பாற்றணும். இந்த மாதிரி கவனமாக ஹேண்டில் பண்ணுவேன். காசே இல்லை, இந்த சொத்தை வச்சிடணும், பூர்வீக சொத்து கொடுத்துருக்கா, இல்லை வேண்டாம், நம்ம சம்பாதிச்சு இந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட செயல்படுவேன். இத்தனை நாள் ஏதோ இருந்தோங்கிற ஒரு எண்ணம், ஆனால் இப்படிமே இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி பெறும். பாட்டு படிச்சுட்டு இருக்குவா, டான்ஸ் படிச்சுட்டு இருக்குவா, கராத்தே கத்துன்னு இருக்குவா, கிளாஸஸ் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தின்னு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல பலன்கள் உண்டு. ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வரவுகள் தேடி வரும். தனுர்ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு வேலை எடுத்தா பரவாயில்ல, 10, 20, 30 வேலைகளை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு சில காரியம் மறந்துடும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். எங்கேயே மறந்து வச்சுட்டு இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை மற்றவா மேலே பழி போடுறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய தினம், இருப்பினும் மறதிகள் இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்காக, சகோதர சகோதரிக்காக, தாய் தந்தையருக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவேன். மற்றவாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீங்கள் பண்ண மாட்டேன், உங்கள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி செயல்படுவேன், நிச்சயம் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவங்களுக்கு புரியாது, உங்களுக்கு மட்டும்தான் சிந்தனை இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாத்தியமாக வரும், வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில நபர்கள் கூட இருந்து நல்லபடியாக பேசுவா, பின்னாடி போய் வேற மாதிரி பேசுவா, அதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் தெரிந்துண்டா மன கஷ்டப்படுவேன், என்னடா நல்ல நண்பனாக இருந்தான், நல்ல மனுஷனாக இருந்தான், மற்றவுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு ஆசையாகுங்கிற ஆசையாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பது நினைச்ச காரியம் சந்தோஷமா இருந்துருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் மற்றவா பேசும்போது கேட்டு உங்களுக்கே ஒரு நகைச்சுவையோ, நம்ம இப்படி இல்லை, என்ன இப்படி பேசலாம், சரி இது அதே மாதிரி உங்களை பற்றி தப்பா பேசும்போது நம்ம அப்படி இல்லை, அது மாதிரி இப்படி பேசின்னு இருக்காங்கிற ஒரு நகைச்சுவையை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்டிவாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கோம், நல்ல முன்னேற்றம். பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், டென்டல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கோம், மேலே எம்டிஎஸ் படிக்கணும், மேலும் நிறைய தெரிந்து கொள்ளணும், ஸ்கின் சம்மந்தமான படிச்சுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் ஒருத்தட்ட பணம் கொடுத்து விட்டு திருப்பி வருமா, திருப்பி திருப்பி கேட்டால் அந்த பணம் தானாக வரக்கூடியதாக இருந்துட்டு கவலையே பட வேண்டாம். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை ஒரு சில நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, இறக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்வேன், ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுவேன், ஆனால் உங்களை பற்றிய திருப்பி பேசுறதுக்குள்ளானதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று அவங்க சொல்கிறது ஒன்று, இல்லை நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்கும். இருப்பினும் இந்த நாளை ரொம்ப அழகாக சமாளிச்சுடுவேன். ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு முன்னால் 10 தொழிலாக பண்ணி அதன் மூலமாக வர லாபத்தை, ஒன்று நஷ்டமானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். தசாவதாரியாக எல்லா காரியத்தையும் செயல்படுவேன், வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சாதாரணமாக மாறும். தியானம், யோகா, பாட்டு கற்றுக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் கற்றுக்கிறது, மிருதங்கம் கற்றுக்கிறது, டான்ஸ் கற்றுக்கிறது, குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துறது, லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடிவரும். செல்ஃபோன் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் லாபகரங்கள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, கருட தரிசனம். இந்த கருட தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவார். கருட தரிசனத்தை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வெற்றி பெறுவோம். கருட தரிசனத்துக்கு ரொம்ப மகத்துவங்கள் இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்டுனா யானை கண், இந்த யானை கண் திருஷ்டியை போக்கும்னு சொல்லியிருந்தேன். யானை கண் படத்தில் நிறையா பேர் நம்மளுடைய கடைகள்லேயும் சரி வீடுகள்லேயும் வச்சுருக்கா. ஆந்திர மாநிலத்தில் நான் போகும்பொழுது அதை கடையிலேயே விற்பனை கீழே வந்து ஆன்மீக தகவல்னே போட்டிருக்கா.
அதே போன்று பார்த்துட்டேன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருட தரிசனம். இந்த கருட தரிசனம் அப்படிங்கிறது கோரி புண்ணியத்தை தருமா. ஆழ்வார்கள் பட்டமே வாங்கியிருக்கார் கருடர். மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமானவன் அன்புக்குரியவர் தான் கருடாழ்வார்னு சொல்லுவான். இந்த கருடரை தரிசனம் பண்ணினோம்னாலே எல்லா காரியமும் வெற்றி பெறும். கோவில் கும்பாபிஷேகத்தப்போ அந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று கொடுத்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா, கருடர் சுத்திரத்தை ஒரு வழக்கமாக எடுத்திருப்பான். சபரிமலையில் இன்னைக்கும் ஆபரணம் வரும்போது கருடர் வளம் வரதை நம்ம பார்க்க முடியும். அண்ணாமலையார் ஜோதியை நம்ம பார்க்கும்போது கருடரை வளம் வரதை நம்ம பார்க்க முடியும். கருடருக்கு ரொம்ப விசேஷம் இருக்கு. கழுகு மலைங்கிற மலையே இருந்துருக்கு. திருக்கழுகா குன்றம் அப்படிங்கிற இடத்துல கருடர் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தால் அந்த மலை மேலே கருடர் தினம் உட்காந்து சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அதுவும் சைவ சமயம் சுவாமி நிவேதித்து அது கொடுப்போம். அதனால் கருடர் வந்து தரிசனம் பண்ணுறதையும் நம்ம அவங்க பெரியவங்க சொல்லி கேட்கவும் முடியும். அந்த மலை மேலே தரிசனம் பண்ணுறதையும் கேட்க முடியும். அந்த மாதிரி கருடருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் முக்கியத்துவம் உண்டு. கருட தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போகும்பொழுதோ புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகும்போதோ கருடரை பார்த்துட்டு போனால் காரியம் விட்டுடா அப்படின்னு சொல்லுவா. அந்த தெய்வ அம்சத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா பெருமாளுடைய திருவாகனம் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாள் எங்கே போனாலும் கருடரோடு தான் போவாராம். கருடர் இல்லாமல் எந்த காரியத்துக்கும் போக மாட்டார். சரி, வீட்டில் இப்போ என்ன பண்ணணும்? சாதாரணமாக நான் வெளியில் போகும்போது கருட தரிசனம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் கருடருடைய படம், இந்த கருடருடைய படத்தை வீட்டு வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த இடத்துல மாட்டி வைக்கிறது. வெளியில் போகும்பொழுது கருட தரிசனம் பார்த்துட்டு போகிறது. வெளியில் செல்லும் பொழுது கருடருடைய படத்தை பார்த்துட்டு போகிறது. அந்த படத்தை பார்த்துட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு கருடாழ்வார மனசில் வேண்டிட்டு நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி பெறும். அந்த காரியத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த காரியத்தில் ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கும். மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர்னு சொல்லுவோம். அந்த ஸ்திதிகாரகராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உண்டான வாகனம் கருடர். அதனால் கருட வாகனம்னு சொல்லுவோம். அந்த கருட வாகனத்தை வீட்டில் மாட்டிண்டு அந்த கருடரை தரிசனம் பண்ணி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி ஆகும். திருப்பதி ஏழுமலையாருடைய உற்சவ காலங்களில் ரொம்ப சிறப்பான வாகனம் அப்படின்னு சொன்னால் கருட வாகனம்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட கருடர் கருடருடைய படத்தை வைத்து தினம் காலையில் எந்திரிச்சோன்னா இல்லை வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது கருடருடைய தரிசனத்தை பார்த்துண்டு அப்புறம் சொல்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது ஏன் படமாக வைத்து வழிபட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டுலாம், வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எங்கள் கருடர் காணோம் சாமி, கருடர் நாங்கள் பார்க்க முடியாது, கருடருடைய படத்தை பார்த்தா போதும், கருட ஆழ்வாருடைய படத்தை வச்சுண்டு வழிபட்டா போதும், நிச்சயம் வெற்றி பெறும்னு இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள். மேலும் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஆராய்ச்சிகளை வரக்கூடிய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி.